மறுபடியும் கொடநாடு வழக்க கையில் எடுத்துருக்காங்க. எதையாவது ஒன்று பேசுறதுக்கு எதுவும் இல்லாத தடம் போகாத பேச்சு ஒன்று பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதீத பதட்டமே வந்து எங்கேயோ ஒன்று நடந்துருக்கீங்க. நான் எதுக்கு பதறேன்? யாரு காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எதிர்கட்சிகளை மிரட்டுறதுக்கு ஏதாவது வழக்குகளை பயன்படுத்துறது இந்த வேலையை தான் இவங்க தொடர்ச்சியாக செய்வாங்க. அதிமுகவை தாண்டி திமுக அரசை எதிர்த்து வந்து ஆளுநரும் அண்ணாமலையும் பேசுறது தான் இங்கே அதிகமாக இருக்கு. ஸோ உங்களுடைய கிரவுண்டில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல லூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு தோணவே இல்லையா? இது நாங்களும் வந்து ஃபீல் பண்ணுறோம். ஆளுநர் பேசின பேச்சை வந்து நம்ம அப்படியே புறந்துட்டு போயிடணும் நினைக்கிறேன். வெறும் பேச்சு இது. இதில் ஏதாவது உருப்படியான விஷயம் இருந்ததுன்னா நம்ம பேசலாம். திராவிடம் வந்து ஒரு பிற்போக்கானதுன்னு சொன்னது உங்களை பாதிக்கலையா? ஆமா, இப்ப இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் தமிழ்நாட்டுக்கு எடுத்துருச்சு. உண்மைதானே? திராவிட மாடலை உருவாக்கியது நாங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி விருதுநகர்ல வச்சு பேசினார். நான் உங்களை கேக்குறது, திமுக இவ்வளவு சீக்கிரம் ஓடி வந்து சப்போர்ட் பண்றீங்களே, நீங்க திராவிட கட்சியா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. நான் திராவிட கட்சியா இருக்கிற இல்லாம போறேன். சொல்லுங்க, சந்தேகம் வருது. இல்ல, உங்களுக்கு சந்தேகம் வருது. இன்னைக்கு இந்த கொந்தளிக்கிற நீங்கெல்லாம் சட்டை கிழிச்சிட்டு போய் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கலைக்கு சொல்லி அங்கேயே போனவங்க தானே. ஆளுநரை எப்படி அணுகணும்னு உங்களுக்கு புரியல, அதனால நீங்க திணறீங்க. இதுக்கு என்ன செய்ய முடியும்? இது என்னங்க நாடகம் இது? நீங்க சும்மா ஆளுநரை வச்சுட்டு ஏதோ ஒரு விளையாட்டு கேம் காட்டிட்டு இருப்பீங்க, நாங்க உங்க பின்னாடி ஓடியாந்து விளையாடணுமா? பாஜக கூட்டணி நீடிக்குமா? நீடிக்காது. இவங்களை நம்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, எங்களை பத்தி கவலை இல்லை. ஒன்றிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயிலானே. இந்த நிகழ்ச்சியில் நம்மோட அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் நமது அம்மா பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு கல்யாணசுந்தரம் இணைந்திருக்கார். பேசுகிறோம் சார். வணக்கம். வணக்கம். ஓபிஎஸ் அணி வந்து மறுபடியும் கொடநாடு வழக்கை கையில் எடுத்திருக்காங்க. இந்த வழக்கை வந்து சீக்கிரம் விசாரித்து குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறி வச்சு தான் அந்த நகர்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஏதோ எங்கள் ஊரில் வந்து அது இந்த தடம் போகாத செய்கிற வேலைன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குங்க. இன்றைக்கி 108 பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிற போது இதை ஒரு விஷயமா, இப்போ யாராவது வந்து இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க யாராவது இருக்காங்களா? எடப்பாடி பழனிசாமி சொன்ன இல்லை, அது சொன்னதாக இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வழக்கு விசாரணை வந்து கிட்டத்தட்ட முழுமையாக ஒரு 90 விழுக்காடு முடிஞ்சு அந்த வழக்கினுடைய எல்லா விதமான பதிவுகளோடும் கொண்டு வந்து காவல்துறை கொடுக்கிருந்த நேரத்தில் அதை நிறுத்திட்டு, அவங்க விசாரணை நிறுத்திட்டு மறுபடியும் நாங்கள் மாத்திரோன்னு சொன்னப்போ அப்போ தான் கேட்டோம், எதுக்காக இவ்வளோ அரசு செலவு பண்ணி விசாரிச்சாச்சு, இனி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டோம். அது மறுபடியும் விசாரிக்கணுனாங்க, விசாரிக்க போனாங்க. விசாரிக்க போகிறே நம்ம எதுவும் தடுக்கவில்லை. இல்லை, இன்றைக்கே தான் இவர்கள் புதுசாக கண்டுபிடிச்சி வைக்கிற மாதிரி வந்து மீண்டும் கூட நடக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயந்தான் இது. என்னென்னா, எதிர்கட்சிகளை மிரட்டுறதுக்கு ஏதாவது வழக்குகளை பயன்படுத்துறது இந்த வேலையை தான் இவங்க தொடர்ச்சியாக செய்வாங்க. அதைத்தான் இப்போ பன்னீர்செல்வம் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி இதில் ஒன்றும் உருப்படியாக நடக்க போகிறதில்லை. எனவே நீங்கள் செய்யணும், தாராளமாக செஞ்சுட்டு போங்க. யாரை தடுக்க போகிறாங்க? இல்லை, இந்த இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு காட்டுற ஒரு அதீத ஆர்வம் இல்லை, அதீத பதட்டமே வந்து எங்கேயோ ஒன்று நடந்திருக்கும். ஏன்னா வந்து கேள்வி முடியல. இந்த வழக்கு வந்து இந்த விவகாரம் இப்போ பெருசாகலை. 2019 மனோஜும் சயானும் வந்து டெல்லியில் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, அங்கேருந்து வருது. அது தொடர்பாக எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார் அறிவாலயத்தில். அந்த ப்ரெஸ் மீட் நிறைய தொலைக்காட்சிகளில் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சரி. இதெல்லாம் ஒரு பேச்சாங்க முதல்ல. நான் என்னங்கிறேன், நான் நீங்கள் பதறீங்க, நான் எதுக்கு பதறோம்? அண்ணாதிமுக நாங்கள் வந்தோன்னே இதை விசாரிக்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி நாங்கள் எதுவுமே பதறல. நீ தான் அதை பேசிக்கிட்டே இருக்கிற. வந்து 2 ஆயிடுச்சு, தேர்தல் அறிக்கையிலையும் பேசுனீங்க, இங்கேயும் பேசுகிறீங்க, இவர் வந்து அதை விசாரிக்கணுங்கிற அட பண்ணிட்டு போங்க. ஏன்னா நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு இதில் எந்த பதட்டம் இருந்தால் நாங்களெல்லாம் ஓடி போய் எங்கேயோ ஒரு பக்கம் போய் உச்சநீதிமன்றம் இல்லை, எதிர்கட்சித் தலைவராக ஸ்டாலின் கொடநாடு பற்றி பேசக்கூடாது, நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீங்க. ஆமாம், கொடநாடு பற்றி மட்டுமல்ல, நீங்கள் பொள்ளாச்சி வழக்கிலுமே எங்களுடைய கட்சி தலைவர்களை என்றால் வெறும் பேச்சு இது. இதில் ஏதாவது உருப்படியான விஷயம் இருந்ததுன்னா நம்ம பேசலாம். என்ன நாம பதட்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்டாலின் எதிர்கட்சி போட்டார், அப்படியே டிவி ஆஃப் ஆகி போயிட்டு, இதெல்லாம் வந்து இது நீதிமன்றம் விசாரிக்குது, போலீஸ் இருக்குது, சரிதானுங்களா? அதை தான் ஸ்டாலினே சொல்லிட்டாரு, நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது தப்பை கூட சரியாக செஞ்சுட்டு இருந்தோம்னு. அதில் ஒன்று தான் இது. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாத விஷயம்ங்க. இது கோர்ட்டில் இருக்கிற ஒரு வழக்கு, காவல்துறையிடம் இருக்கிற வழக்கு, உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது,
வழக்கு விசாரி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கட்டும். இதில் இங்கே இருக்கிற எத்தனை பேரும் இதில் வழக்கறிஞர்களாக மாற வேண்டிய தேவையும் இருக்குது. ஒரு வழக்கறிஞர்களாக மாற வேணாமல் அரசியலை பார்க்குற ஒரு பார்வையிலிருந்து பார்க்கும்போது ஓபிஎஸ் தரப்பு வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அந்த இடம் எவ்வளவு புனிதமான இடம், அம்மா வாழ்ந்த இடம், அந்த இடத்துல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தபோது எடப்பாடி பழனிசாமி அதை போய் கூட பார்க்கல, அந்த வழக்கு சரியான முறையில் விசாரிக்கப்படலை அப்படிங்கிறத அவங்களும் வந்து முன்வைக்கிறாங்க. விசாரிக்கப்படலைன்னா விசாரிங்க, அதான கோரிக்கை வச்சுருக்காங்க. விசாரிச்சு போட்டு நாங்கள் ஒன்றும் பேசலையே, என்ன பிரச்சனை இப்போ? எதையாவது ஒன்று பேசுறதுக்கு எதுவும் இல்லாதும் தடம் போகாத பேச்சு ஒன்று பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் போய் நம்மளுக்கு 1008 பிரச்சனை, மக்கள் பிரச்சனை நாங்கள் இருக்குது, போராடிட்டு இருக்கிறோம். ஆகஸ்ட் 20 மாநாட்டு வச்சுருக்கிறோம், உறுப்பினர் சேர்க்கையில் 1,60,00,000 உறுப்பினர் சேர்த்திருக்கிறோம், பொதுச்செயலாளராக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். இதே ஆளுக்கு தான் ஜென்ட்டு பேசிட்டு இருந்தாங்க, என்னானாலும் பொதுச்செயலாளர் ஆக முடியாது, ஐயோ அப்படி ஆகுமா இப்படி ஆகுமான்னு அத்தனை பேர் வியாக்கியானம் பேசினாங்க. இன்றைக்கி தேர்தலானே அங்கீகரிச்சிருச்சு, உச்சநீதிமன்றம் ஒத்துக்கிடுச்சு. நாங்கள் எங்கள் பாதையில் எங்கள் பொதுச்செயலாளர் ஒரு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறார். இது என்னதுக்கு இவர் அவர் அதை சொன்னார், இவரை சொல்லிட்டு போங்க. பொதுச்செயலாளர் பதவி இன்னும் வந்து கோர்ட்டில் இருக்குதான, சப்ஜெக்ட் கோர்ட் ஆர்டர் தான் எலெக்ஷன் கமிஷன் அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அதுதான் இது இன்னும் பேசிட்டே இருக்கலாம், 1-2 இது பேசிட்டு இருக்கலாம், புரியுதுங்களா? சும்மா நான் முதல் நாள் இந்த எங்களுடைய பொதுக்குழு நடந்தபோது இப்படி பேசினவங்களுக்கே நான் இந்த ஆன்சர் தான் சொன்னேன், பார்த்துட்டே இருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதாகுமா இதாகுமா ஆய்வுனா 20 உட்காந்து தொலைக்காட்சியில் விவாதித்தார்கள், அப்படியே பூரா சோக்காடு நடுநிலையாளர்கள் எல்லாம் பொங்கி எழுந்தார்கள். எல்லாம் என்னத்தாச்சு இப்போ ஒன்றும் ஆகலை. இப்போ நேற்று எலெக்ஷன் கமிஷன் போட்டாங்க, அவங்களோட வெப்சைட்லேயே வந்துருச்சு, நாங்கள் கொடுத்த எங்களுடைய பொதுச்செயலாளர் மட்டும் இல்லாமல் எங்கள் பொதுச்செயலாளரால் பரிந்துரைக்கப்பட்ட கட்சியினுடைய நிர்வாகிகள் பட்டியலையும் அங்கீகரித்து விட்டார்கள். இரட்டை இலை சின்னமும் அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எங்கள் பொதுச்செயலாளர் தலைமையில் இயங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு வழக்கு போடலாமா? நாளைக்கு நீங்கள் நினைச்சாலும் போடலாம், யார் வேணால் எந்த கட்சிக்கு வேணால் வழக்கு போடலாம். வழக்கு நடந்துட்டுருக்கும், வழக்கு நடந்துட்டு வர அது வரைக்கும் நாங்கள் காத்துட்டு வேண்டியதில்லை. பொதுச்செயலாளர் யாருங்கிறது தெளிவுபடுத்தப்பட்டாயிடுச்சு. அதனால் இதே போல் தான் இந்த பிரச்சனைகளும். இப்போ அவங்களுக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லை, பேசிட்டுமே விடுங்க அவங்க, ஏன் அவங்களுக்கு போய் நம்ம சங்கடப்படணும்? பேசிகிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி வந்து அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி. அந்த வேலையை வந்து நீங்கள் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? நிச்சயமாக நல்லா செஞ்சிட்ருக்கோம், சரியாக செஞ்சிட்ருக்கோம். ஒரு எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலையை தாண்டி அதிகமாகவே வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பொது பார்வையில் பார்க்கும்போது அதிமுகவை தாண்டி திமுக அரசை எதிர்த்து வந்து ஆளுநரும் அண்ணாமலையும் பேசுகிறது தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுடைய கிரவுண்டை வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? இல்லை அப்படி இல்லைங்க, நீங்கள் கேட்கறது ஒரு உண்மையான சரியான ஒரு கேள்வி. இது நாங்களும் வந்து ஃபீல் பண்ணுறோம் சமூகத்துக்குள்ளே. அப்போ இதில் என்ன சிக்கல்? இப்போ நாங்கள் வந்து ஆளுநரும் அண்ணாமலையும் உங்களை ஓவர்டேக் பண்ணுறது நீங்கள் ஃபீல் பண்ணல? இல்லை இல்லை, அப்படி ஒரு கருத்து நிலவுவதே ஃபீல் பண்ணுறோம். அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து வேலையே செய்யாமல் இருந்தோம்னு வைங்களேன், உண்மையிலே அவங்க தான் வேலை செய்கிறாங்கன்னு நாங்கள் ஒத்துக்க வேண்டியதான் வரும். ஆனால் இந்த 2 14 தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் 1,000,000 மக்களை திரட்டி போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சட்டமன்றத்திற்குள்ளே மிக அதிகமான கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்து மிக மிக முக்கியமான தமிழ்நாட்டின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் எங்கள் பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார், எங்களுடைய தலைவர்கள் பேசுகிறார்கள் சட்டமன்றத்திற்குள்ளே. சட்டமன்றத்திற்குள்ளும் சரி வெளியிலும் சரி நாங்கள் தொடர் போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம், ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம், கள்ளச்சாராய சாவுகள் குறித்து காவல்துறை மானிய கோரிக்கையின் போது 2 பேசியிருக்கிறார் எங்கள் பொதுச்செயலாளர். சரிதானுங்களா? கள்ளச்சாராய சாவு நடக்கிறதுக்கு முன்னையே கள்ளச்சாராய சா காய்ச்சப்படுது, இந்த இடத்துல காய்ச்சப்படுது, இதில் நடவடிக்கை எடுக்கல காவல்துறை, அரசு வந்து கள்ளச்சாராய காட்சிகளோடு கூட்டணியில் இருக்கிறது என்று கூட நாங்கள் அதை சுட்டி காட்டியிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், மரக்காணத்தில் கள்ளச்சாராய சாவுகள் நடந்தது இல்லைங்களா, அந்த இடத்தில் மேடை, அந்த சாவு நடப்பதற்கு 1 முன்னாடி அந்த இடத்தில் மேடை போட்டு திண்டிவனத்தைச் சேர்ந்த எங்களுடைய திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் அவர்கள், நானும் அந்த மேடையில் இருந்தேன், அது ஆர்ப்பாட்ட மேடை தான், அந்த போராட்ட மேடையிலேயே சொல்லுகிறார், இங்கே கள்ளச்சாராய காய்ச்சிட்டு இருக்கிறான், நான் போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், காவல்துறை எடுக்க மாட்டேங்குது, என்னையா இப்படி அரசு நடத்துகிறவங்களே காவல்துறையும் இப்படி இருந்தீங்கன்னா என்னையா பண்ணுறதுன்னு பேசுகிறார். அந்த இடத்துல தான் மரணமே நடக்குது. எனவே எல்லா வகையிலும் எல்லா இடத்திலும் நாங்கள் போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம், மக்களோடு நாங்கள் நிற்கிறோம், தொடர்ச்சியான இயக்கங்கள் எடுக்கிறோம். ஆனால் வந்து இப்படி ஒன்று காட்டப்படுகிறதே, இந்த கருத்து நிலவுகிறதே என்று நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது சரி. அந்த கருத்து நிலவுவதற்கு காரணம் திமுகவால் விலை பேசப்பட்டிருக்கிற ஊடகங்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை. எப்போ ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த நிலைகள் மாறுது. ஏன்னா இவங்களும் கூட நீ முட்டை கொடுக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு இவங்க இப்போ வந்துட்டாங்க, பல ஊடகவியலாளர்கள் வந்துட்டாங்க, அதனால் சரி இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க. மற்றபடி பிஜேபியை ஃபோக்கஸ் பண்ணுறதே திமுக ஆதரவு ஊடகவியலாளர்கள் தான். சரிதானுங்களா? இவங்க அதிமுகவின் மீது இருக்கிற வன்மத்தில் ஒரு வேலையை செய்ய தொடங்கினாங்க. இந்த ஆளுநருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்க வேண்டுமா? கொடுத்ததே இவர்கள் தான். சில சேட்டலைட் சேனல்ஸ், சில பிரிண்ட் மீடியா, இவங்களெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு பிரச்சாரத்தை கட்டி அமைக்கிறார்களே ஒழிய, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்திலும் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படாமல் தவிர்த்ததில்லை. ஒரு எதிர்க்கட்சிக்குரிய செய்ய வேண்டிய வேலையை தாண்டி நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு பதில் சொல்லும்போது சொன்னீங்க, இந்த ஆளுநருக்கு எதுக்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு, அப்போ ஆளுநர் பேசின பேச்சை வந்து நம்ம அப்படியே புறந்துள்ளிட்டு போயிடணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இங்கே அவர் பேசுறது எல்லாமே வந்து அரசியல் சட்டத்துக்கு முரணாக பேசுகிறார், அரசியல் சட்டமாக அவர் கொடுத்த அதிகாரங்களை மீறின வேலைகள் அவர் செய்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும்போது
எதுக்காக வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது? இல்லை, நான் அது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. இதாவது இது மாதிரி நமக்கு வந்து ஏராளமான முன் உதாரணங்கள் இருக்கிறது, தமிழ்நாட்டு அரசியல்லே இருக்கிறது. இப்போ திமுக சொன்ன சில செய்திகளை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுறேன். ஒன்று வந்து முதல் முதலில் ஆளுநரை வந்து பெரிதாக இவர்கள் காட்டியது, அவர் சட்டமன்றத்தில் வந்து சில தலைவர்களின் பெயர்களை படிக்கவில்லை, அரசு கொடுத்ததை படிக்கவில்லை, அப்புறம் உடனே இவங்க தீர்மானம் போடுறேங்கிறது அவர் வெளிநடப்பு பண்ணுறது. வெளிநடப்பு பண்ணி ஆளுநருக்கு ஒரு பிஜிஎம், அவங்க பிஜேபி அந்த ஆதரவாளர்கள், இந்த பக்கம் இவங்க முதலமைச்சருக்கு ஒரு பிஜிஎம், ஏ பார்த்தயான் ஒரு சண்டை மாதிரி காட்டுறது. தேவையில்லை அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான அரசியல் அதிமுகவுக்கு தேவைப்படலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இது முதல் முறை இல்லை. 1994 அதிமுக இதை ஹேண்டில் பண்ணியிருக்கு. ஆளுநரை அழைக்காமல் நாங்கள் கூட்டம் நடத்தியதும் உண்டு, அதுக்கும் உங்களுக்கு அரசியலமைப்பு சட்ட அதிகாரம் கொடுக்குது. ஆளுநர் வந்து நீங்கள் எழுதி கொடுத்ததை படிக்கவில்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆளுநர் உரையை நீங்கள் எடுத்து பாருங்கள், இவங்க சொன்னது பொய்ங்கிறது உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அவர் படிக்கிற போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்னு சொல்லி கருணாநிதி அவர்களினுடைய பெயரை சொல்லுகிறார். கருணாநிதியின் பெயரையே சொல்லிவிட்ட ஆளுநருக்கு மற்ற தலைவர்களின் பெயரை சொல்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்ன? தலைவர்கள் பெயரை சொல்கிறா முதல்ல கருணாநிதியின் பெயரை தான், ஏன்னா இவங்க தான் எதிரின்னு சொல்லிக்கிறாங்க, அவர் பெயர் தான் சொல்லாமல் தவிர அவர் பெயரை படிக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆளுநர் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காளிமுத்துவனுடைய சபாநாயகராக இருக்கிற போதே ஆளுநருக்கு இந்த பிரச்சனை வந்தபோது ஆளுநர் படிக்க வேண்டியதில்லை, உரையை படிக்க வேண்டியதில்லை என்கிற தெளிவர்கள் என்ன சொல்கிறாரு, ஆளுநர் கையெழுத்து போட்டு கொடுத்து விடுகிறார். கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டால் அது வந்து உங்களுக்கு பதிவாயிரும். அது அந்த உரையை நீ வந்து என்ன பண்ணிக்கலாம், தமிழில் நீங்கள் ஒருத்தர் படிக்க வச்சுட்டு ஆளுநரே அந்த உரையை, அந்த சபாநாயகரே அந்த உரையை வாசிச்சுட்டு அதை ஏற்றிக்கலாம், அது அரசு குறிப்பில் வந்துடும். அவர் இதை படிக்க வேண்டும், அவர் இவர் பேரை தேவையில்லை, அவரை படிக்கவே சொல்ல வேண்டியதில்லை, சும்மா ஒரு ரெண்டு வரி படிச்சுட்டு உட்காருங்கன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துருக்கலாம். ஏன் பண்ணல அவருக்கு அன்னைக்கு ஒரு வெளிச்சத்து? 2004 காளிமுத்தவர்கள் சொன்னதாக சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கு பிறகு 2004 பிறகு 2023 வரைக்குமான இந்த 19 வருஷத்தில் இடையில வந்து 11 வருஷம் வந்து அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு. எத்தனை ஆண்டுகள் ஆளுநரை படிக்க விடாமல் ரெண்டு பக்கம் மட்டும் படிக்க வச்சுருக்கீங்க? ஆளுநர் கூட உங்களுக்கு முரண்பாடு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஆளுநர் படிக்கவே போயிட்டோம், என்ன பிரச்சனை? எனக்கு முரண்பாடு இல்லை. ஆளுநர் வந்து ஒரு இன்டென்ஷனோட பண்றார், இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை மீறி ஒரு விஷயத்தை பண்ணும் போது இன்டென்ஷனே இருக்கு. ஆளுநர் கையெழுத்து போடலையா? நீங்க கொடுத்த ஆளுநர் உரைக்கு அவர் கையெழுத்து போட்டிருக்காரு இல்லையா? கையெழுத்து போட்டோம்னா அது பதிவாயிருச்சு இல்ல? அவர் படிக்கிறார் படிக்காம போறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இது உங்களுக்கு கையாள தெரியலன்னு நான் சொல்றேன். அவர் படிச்சுட்டு உட்கார்றாருல, உட்கார்ந்த வரைக்கும் அதே உரை தானே தமிழ்ல இருக்கு. சபாநாயகர் அதை படிச்சுட்டு அரசு குறிப்பில் ஏற்றிட்டு போங்க. அவன் அதானே பண்ணாங்க, அவ்வளவு பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு ஆளுநருக்கு நீ தீர்மானம் போடுற? ஆளுநர் அதை படிக்கவில்லை, படிக்க எதுக்கு பிரச்சனை? எதுக்குங்க பிரச்சனை? நீங்க ஆளுநர் கையெழுத்து போட்டாச்சு, கையெழுத்து போட்ட உரை செல்லும். அப்ப நீங்க வேணும்னு ஏதோ ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு அவர் மேல தீர்மானம் அவர் எஞ்சி வெளிநடப்புன்னு ஒரு இதை போடுறீங்க. அப்ப நான் சொல்றேன், ஏற்கனவே அதிமுக இதை ஹேண்டில் பண்ணி காட்டியிருக்கு. படிக்கலைன்னா படிக்க வேண்டியதில்லை, நான் படிச்சுக்கிறேன். யார் சபாநாயகர்? நாங்கள் படிச்சுக்கிறோம் எங்கள் உரையை, படிச்சுட்டு அரசு இதில் ஏற்றிட்டு போயிடலாம். அதே போல தான் நாங்கள் வந்து ஆளுநரையே அழைக்காமல் நாங்கள் கூட்டம் நடத்தியிருக்கிறோம், அதுவும் எங்களுக்கு ஆளுநர் முரண்பாடாக இருந்தபோது. அந்த வாய்ப்பையும் நாங்கள் செய்யவில்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு, நீங்கள் அதையும் செய்யலை. நீங்கள் இது ஒன்று முதல் தவறு நீங்கள் செஞ்சது. ரெண்டாவது, இப்போ வருகிற போது இந்த செந்தில் பாலாஜியினுடைய அமைச்சர் பொறுப்பை மாற்றுகிறீர்கள். மாற்றுகிற போது எழுதி கொடுக்குறீங்க ஆளுநருக்கு இந்த பொறுப்பை எல்லாம் இவருக்கு மாற்றுகிறோம். அப்போ சொல்லும்போது அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மாற்றுகிறோம், எதுக்கு எழுதணும்? புரட்சித்தலைவர் அம்மா இருந்தப்போ பல முறை அமைச்சரவை மாற்றிருக்காங்க, கருணாநிதி அவர்கள் இருந்தப்போ மாற்றிருக்காரு, எல்லோரும் தான் மாற்றிருக்காங்க. மாற்றுகிற போது இந்த அமைச்சர் பொறுப்பை இவருக்கு கொடுக்குறோம், இந்த போர்ட்ஃபோலியோ இவருக்கு என்று ஒதுக்கிய வரலாறு உண்டே ஒழிய ஒரு நாளும் இந்த காரணம் என்று சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அது முதலமைச்சரினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. நீங்கள் எழுதி கொடுத்தோன்னா அவர் திருப்பி கேட்குறாரு, நீங்கள் சொல்கிறது பொய், அவர் உடல்நிலை சரியில்லாமல் இல்லை, கைதாயிருக்காருங்கிறத மறைக்கிறீங்கிறார். எதுக்கு எழுதுறீங்க? நீங்கள் ஸ்கூல் லீவ் லெட்டர் எழுதுறீங்க என்றால் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல ஆளுநரை. ஆளுநரை எப்படி அணுகணும்னு உங்களுக்கு புரியல, அதனால் நீங்கள் திணறீங்க. இதுக்கு என்ன செய்ய முடியும்? இதுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் தான் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாடா தமிழகமா? ஆளுநர் தமிழகம் சொன்னால் தமிழகமாயிரும், அது அரசமைப்பு சட்டப்படியே எங்களுக்கு அது தமிழ்நாடு. சட்டமன்றத்தில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி எங்களுடைய மாநிலத்தினுடைய பெயர் இந்தியாவினுடைய சட்டப்படியே தமிழ்நாடு. அவர் தமிழகம் சொல்லிட்டு போகிறாரு, எதுக்கு இப்போ ஆளுநருடைய பேச்சுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது தமிழ்நாட்டில்? எனக்கு புரியலையே, எந்த மாநிலத்திலையும் என்ன முக்கியத்துவம் இருக்குது? நீங்களே அதை பெருசுப்படுத்துகிறீங்க, அதையே பேசிகிட்டு இருக்கிறீங்க, தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தான் அதை உருவாக்குறீங்கன்னு நினைக்கிறேன்.
இல்லை ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரங்கள் பற்றி அதிமுகவுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே. இல்லை இல்லை, அதிகாரம் இருக்குதானே? இருக்கு. சட்ட மசோதா அவர்தானே கையெழுத்து போடணும்? போடணும். உங்கள் ஆட்சியில் அனுப்பப்பட்ட மசோதாக்களும் கையெழுத்து போடாமல் இருக்குதானே? இன்னும் என்ன செஞ்சோங்கிறதான பிரச்சனை. இப்போ 94 நடந்தது மீண்டும் நான் இல்லை, 94 விடுங்க, 2020 நீங்கள் நிறைவேற்றி அனுப்பின மசோதா பெண்டிங்லேயே கிடந்தது தானே ராஜ்பவனில்? ரொம்ப அதிமுக எப்படி ஹேண்டில் பண்ணிச்சதை ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேங்க. நாங்கள் வந்து நீட் தேர்வில் உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்தோம், 7.5 விழுக்காடு உள்ளிடஒதுக்கீடு. ஆளுநர் கையெழுத்து போடல. ஆளுநர் கையெழுத்து போடலின்னு கருப்பு கொடி பிடிச்சிட்டு ஓடணுமா? இதை எப்படி கூப்பிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு அழுதுட்டு இருந்தாரா முதலமைச்சர்? ஐயோ பாருங்கள், குடியரசுத் தலைவர் கடிதமே. அரசமைப்பு சட்டம் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. முதலமைச்சருக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்குது. அவசர சட்டம் போட்டார், 500 பிள்ளைகள் அந்த ஆண்டே மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஏன் அந்த அவசர சட்டத்தை போடலை? தேவைப்பட்டிருந்தா போட்டிருப்போம். அந்த ஆண்டு 500 பிள்ளைகளினுடைய வாழ்க்கை பாதிக்கக்கூடாது. இன்னொரு சட்டம் வருதா? எல்லா சட்டத்துக்கு அதை பொருத்தோன்னு அவசியம் இல்லை. அதை வந்து ஆளுநர் ஒரு காலம் எடுத்துக்கிறாரு, அந்த காலத்தை எவ்வளோ நாள் நாங்கள் அனுமதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அனுமதிக்கிறோம். முடியாத பட்சத்தில் அடுத்த சட்ட நடவடிக்கைக்கு போகிறோம். நீ ஆட்சி முடியாத வரைக்குமே அது அப்படியே தான் பெண்டிங்லே தான் இருந்தது. இப்போ வரைக்கும் பெண்டிங்ல இருக்கு அந்த மசோதா. நான் அதாங்க சொல்ல வரேன். மறுபடியும் ஆளுநரை பார்த்து, ஆளுநருக்கான அதிகாரத்தை பார்த்து பயந்துக்கிறீங்களா? இல்லை, ஆளுநருக்கான எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தினேனா இல்லையா? ஆளுநருக்கு எதிராக, நான் ஆளுநருக்கு எதிராக சாதகமாக இல்லை. மத்திய அரசை வந்து என்றைக்கும் ஒரு எதிரி அரசாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனும் நியூயார்க்லேருந்து அரசு நடத்தலை, புரியுதானுங்களா? நீங்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. அப்படி இருக்கையில் மத்திய அரசினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கும்போது அவரோடு சில முறை நம்ம விட்டு கொடுத்து போகிறோம், அல்லது ஒரு சில முறை அவரோடு தாண்டி வேலை செய்கிறோம். மக்கள் நலன் சார்ந்து என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். இந்த விஷயங்கள்லாம் விட்டுருங்க. மக்களை ஏமாற்றி ஸ்டெர்லைட் ஆலையை மூடிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஆளுநர் பேசினார். ஸ்டெர்லைட் ஆலையை மூடினதை தன்னுடைய மிகப்பெரிய சாதனையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மன்றத்தில் பேசினார். மக்களை ஏமாற்றி மூடிட்டாங்க அப்படின்னா அவர் உங்களையும் தான் குற்றம் சாட்டார். அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? ஏன் சொல்லணுங்கிற, இப்போ நாங்கள் சட்டப்படி மூடியாச்சு இல்லை. ஆளுநர் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு, இதில் எது அன்கான்ஸ்டியூஷன் நீங்கள் எனக்கு சொல்லுங்க. எங்கள் கருத்துக்கு இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதாக வருதுன்னா, அரசியலமைப்பு சட்ட பதவியில் உட்காந்துக்கிட்டு இது திமுக அவங்கள பார்த்து சொல்லியிருக்கலாம், அவர் உங்களை பார்த்து சொன்னால் அது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது தான். என்ன கான்ஸ்டியூஷன் எதிரானது? இப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு கருத்து சொல்லக்கூடாதுன்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுதா? கல்யாண சுந்தரம் கருத்து சொல்லக்கூடாதுன்னு கான்ஸ்டியூஷன் சொல்லல. பதவியில் இருக்கிறவர் அதுக்கான வரைமுறைகளோடு இருக்கணும், ஒன்று இருக்குல்ல. மறுபடியும் நீங்கள் சுற்றி வளைக்கூடாது. ஆளுநராக இருக்கிறவர் கருத்து சொல்லக்கூடாதுன்னு இருக்கா கான்ஸ்டியூஷனில்? இருக்கா? அவர் கருத்து சொல்லிட்டா அதனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாதிக்கப்பட்டுன்னு இருக்கா? நமக்கு நாங்கள் கட்டுப்படணும்னு இருக்கா? எதுவுமே இல்லை. இப்போ எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். கருத்து சொல்லிட்டு போகிறாரு, அவர் வந்து அப்புறம் இங்கே வந்து திராவிடம் வாழ்க, திராவிடத்தார் வாழ்கன்னு பேசுவார்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? அவர் வட மாநிலத்தை சேர்ந்தவர், அவர் கருத்து ஒன்று இருந்துட்டு போட்டு எனக்கு என்ன சொல்லுங்க. 91-96 சென்னாரெட்டிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய மோதல் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, சென்னையில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் நடந்த குண்டுவெடிப்புலேருந்து. கான்ஸ்டியூஷனில் எங்கேயாவது வந்து ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டுவெடிப்பு நடந்தால் ஆளுநர் போய் பார்க்கக்கூடாதுன்னு இருந்ததா? இல்லை இல்லை இல்லை, அவர் போய் பார்த்தது எதுக்கு ஜெயலலிதா எதிர்த்தாங்க? எங்கே ஒரு கட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்க சம்பவத்தை எதிர்க்கிறோம், அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நாங்கள் கதறல இல்லைங்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ கூட பேசிகிட்டு இருக்கிறது பரவாயில்ல, நீ ஏன் ஒரு முதலமைச்சராக உட்காந்து வந்து கதற? உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்து. இதே சென்னாரெட்டிக்கு எதிராக தான் நம்ம வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்குக்கு போனாங்க. அமைச்சர் போர்ட்ஃபோலியோ மாத்திருக்கு, அமைச்சர்களை மாத்திருக்கு, இவர் கையெழுத்து போடல, நானே மாற்றிட்டேன், எனக்கு அதிகாரம் இருக்குதுன்ட்டு போனாங்க. ஆமாம், உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிச்சு உயர்நீதிமன்றம். அவங்க ஜீவோ போட்டாங்களே. என்ன போட்டாங்க ஜீவோ? செந்தில் பாலாஜி இலாக இல்லாத அமைச்சராக தொடர்வார்னு தமிழக அரசு ஜீவோ போட்டு. ரெண்டுக்கு எதுக்கு வித்தியாசம் இருக்குங்கிறது ஒன்று பார்த்துக்கோங்க, ஒன்று அது பக்கம் நிறுத்திக்கலாம். இன்னைக்கு ஜீவோ போட தெரியுது இல்லை, இதே வேலையை பண்ணிட்டு போங்கிற இதுக்கு எதுக்கு நீ கதறேன்னு கேட்குறேன். எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு ஏதோ ஐயோ ஆளுநரை பாருங்க, ஆளுநர் எதிர்க்கிறார், ஆளுநரை ஒன்றும் எதிர்க்கலையப்பா, உனக்கு அதிகாரம் இருக்கு. நீ இந்த ப்ரொபகண்டா பண்ணுறதையெல்லாம் விட்டுப்போட்டு ஒழுங்காக மக்களுக்கான அரசியலை பண்ணினா, மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்தினா ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் கருத்தாக பேசிட்டு போறாரு, அவர் கருத்தை மேலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணுங்க. இன்னைக்கு நான் ரியாக்ட் பண்றேன், வேலை முடிஞ்சு. இந்த கருத்துல அவங்களை பாதிக்கவே பாதிக்கலையா? ஒரு பிற்போக்கானதுன்னு உங்களை பாதிக்கலையா? நான் என்ன சொல்றேன், நீங்க திராவிட தமிழ்நாட்டை கெடுத்துட்டாங்கன்னு சொன்னது பாதிக்கலையா? ஆமாங்க, நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டை கெடுத்துட்டாங்கன்றீங்க யாரு? ஆமா, இப்ப நீங்க கேக்குற திராவிட மாடல் தமிழ்நாட்டை கெடுத்துருச்சு, உண்மைதானே? அவர் வந்து திமுக மட்டும் சொல்லல, திராவிட மாடல் நீதி கட்சியில இருந்து தொடங்குறாரு. அவர் திராவிட மாடல் வார்த்தை அவர் பயன்படுத்தல, அவர் நீதி கட்சியில இருந்து தொடங்குறாரு. சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காரர்களுக்கு 1000 கட்சி இருங்க இங்க இருந்தது. முகலாய பேரர் என் கட்சி பேரை பத்தி யாரோ ஒருத்தர் கருத்து சொல்றேன்னு அது போய் நான் பதில் சொல்லிட்டு இருக்கோம், எனக்கு தேவை இருக்கா? எனக்கு 1008 வேலை இருக்குங்க.
நீங்க எவரோட கருத்து சொல்றவர் யாரோ இல்ல சார். நீங்க வந்து ஒரு மனுவை தூக்கிட்டு அவட்ட தான் போய் நிக்கிறீங்க. ஆமாங்க, அந்த அரசியல் சட்டப்பூர்வமா இருக்க ஒரு கருத்து சொல்றாரு. இன்னைக்கு இந்த கொந்தளிக்கிற நீங்கெல்லாம் சட்டை கிழிச்சிட்டு போய் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கலைக்கு சொல்லி அங்கேயே போனவங்க தானே போனவங்க தான் நீங்க. அன்னைக்கு உங்களுக்கு மாநில உரிமை ஒன்னும் தெரியல, அப்புறம் இன்னைக்கு எங்களை கூப்பிடுறீங்க வா மாநில உரிமை பேசலாம்னு. திராவிட மாடலை உருவாக்குனதே நாங்க தான் எடப்பாடி பழனிசாமி விருதுநகர்ல வச்சு பேசினாரா இல்லையா? சரி, அந்த திராவிட மாடலுக்கு எதிராக பேசா அதுக்கு பேசுங்க. அந்த திராவிட மாடல் அவர் பேசல, இன்னைக்கு இருக்கிற அரசு பேசுறாரு. ஆர் என் ரவி சொன்னாரா திராவிட மாடல் பிராக்கெட்ல திமுகவினுடைய அப்படின்னு சொன்னாரா? அவரு திராவிட மாடல் எங்களுடைய இல்ல, நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, உருவாக்குனது நான் சொன்னாரு. திராவிட மாடல் இந்த இவன் சொல்லிட்டு இருக்க திராவிட மாடல் உருவாக்கியது நாங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி விருதுநகர்ல வச்சு பேசினார். நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன், உங்களுக்கு விடைதான் வேணும் நான் சொல்றேன். இல்ல நீங்க திமுக சப்போர்ட் பண்ணா பிரச்சனை இல்ல, உங்களுக்கு விடைதானே வேணும். விடை நான் சொல்றேன், திராவிட மாடல் என்று இவர்கள் பேசிக்கொண்டு சில நல்ல செயல்களை எங்காவது ஒரு பக்கம் செய்கிற போது இதுதான் திராவிட மாடல் போது இதெல்லாம் நாங்க ஏற்கனவே செஞ்சதுப்பான்னு சொன்னார். புரியுதானுங்களா? இவங்க பண்ணிட்டு இருக்கிற கொலை கொள்ளை எல்லாம் நாங்க பண்ணல, அதை திராவிட மாடல் கொண்டு வர முடியாது. திராவிட மாடல் என்கிற சொற்பதத்தை நாங்கள் ஏற்கல. ஏற்கனவே நானும் பேசியிருக்கிறேன், எங்க தலைவர்கள் நிறைய பேசியிருக்கிறாங்க, எங்கள் மாடலை நாங்கள் திராவிட மாடல். எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து முரண்படுறீங்களே. உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிற மறுபடியும் நீங்க அங்கேயே போயிருந்தீங்கன்னா அவர் எதுக்காக சொன்னாரு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன முரண்படுறேன் சொல்லுங்க. நாங்க தான் உருவாக்கணும்னா இவ்வளவு என்னங்க பதில் சொன்னேன். ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை திராவிட மாடல் என்று இவர்கள் சொல்லுகிற போது ஏப்பா இதுதான் திராவிட மாடல், இதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டோம்ப்பார். திராவிட மாடல்ங்கிற நேம் இருக்கு இல்லையா, இந்த பதம், இது இவங்களுடைய ஆட்சி. கருணாநிதி ஆட்சி கூட திராவிட மாடல் இல்லை, அவர் சொன்னதும் இல்லை. இவருடைய ஆட்சியில் தான் இவர் திராவிட மாடல்ங்கிறாரு. திராவிட மாடலே இப்போ ஆளுநர் பேசுகிறார், ஆளுநர் வந்து தப்புன்னு சொல்கிறார். இவங்க பேசிக்கிட்டு நீ எங்கள் ஆட்சியே நீ குறை சொல்லப்பா, அது இன்னொரு பக்கம் மேலே போடுறேன். அண்ணாதிமுக ஆட்சியும் கூட குறை சொல். அண்ணாதிமுக ஆட்சிக்கு பதில் சொல்ல வேண்டியது மக்களுக்கு தான், மக்கள் பிரதிநிதிகளுக்கு தான். எதிர்கட்சி நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சி சொன்னால் நாங்கள் பதில் சொல்லலாம், புரியுதானுங்களா? ஏன்னா அவர்கள் எங்களோட அரசியல் களத்தில் நிற்கிறவர்கள், அந்த கருத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், அந்த கருத்துக்கு ஒரு வலிமை உண்டு. ஆளுநர் கருத்துக்கு அப்படி வலிமை இருப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை, புரியுதானுங்களா? அவர் ஒரு கருத்து சொல்கிறாருன்னா அது உடனே நான் போய் பதில் சொல்லலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மாநில உரிமைன்னு பேசுறதுக்கு திமுக கருகது கிடையாது. திமுக இன்றைக்கு மாநில உரிமை பேசுறதுக்கு காரணம், திமுக இன்றைக்கு கருத்துரிமை பேசுறதுக்கு காரணம், திமுக அமைச்சர் மாட்டிட்டார், புரியுதானுங்களா? அதனால் எல்லாத்தையும் கூப்பிடுவான், ஏ வா வா எல்லாரும் வா பேசலாம் பேசலாம். இதே நீ எந்த காலத்தில் நீ மாநில உரிமைக்கு நின்றுருக்குற? நான் மீண்டும் மீண்டும் இத்தனை கேள்வி கேட்குறேன், மாநில உரிமை மீட்டது அண்ணாதிமுக தான், புரியுதானுங்களா? இதே கச்சத்தீவு கொடுக்கும்போது நீங்கள் தான் ஆட்சி, நீ கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகும்போது நீங்கள் தான் ஆட்சி. கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகும்போது கவர்னர் ஆட்சி இருந்தது தமிழ்நாட்டில், கவர்னர் ஆட்சின்னு இவரோட ஆட்சி இருந்தால் அந்த எமர்ஜென்சி பீரியட் அதை எடுக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் 18 வருஷம் நீங்கள் அதே மத்திய அரசில் இருக்கிறீங்க, புரியுதானுங்களா? 18 வருஷத்தில் இவங்க என்றைக்காவது வாய் திறந்து பேசுனாங்களா? இப்போ இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். கவர்னர் ஆட்சி இவ்வளவு சீக்கிரமா ஓடி வந்து காப்பாற்ற வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குல்ல? இல்ல அது வரலாறு, வரலாறு தப்பா சொல்லக்கூடாது. தப்பு கிடையாது, ஒரு தப்பும் கிடையாது, தப்பா சொல்லக்கூடாது, ஒரு தப்பும் கிடையாது. வரலாறு வந்து நீங்க அதிமுக மேடைகள்ல கூட மாத்தி பேசிக்கோங்க, இங்க தப்பா சொன்னீங்கன்னா அதை நான் குறிக்கல. இது நீங்க வந்து ஏதோ ஒரு நோக்கத்தோட கேட்கக்கூடாது. வரலாறும் கிடையாது, ஒரு புடலங்கையும் கிடையாது. நான் உங்களை கேட்கறது திமுக இவ்வளவு சீக்கிரம் ஓடி வந்து சப்போர்ட் பண்றீங்களே, வரலாற்று தகவலை தப்பா சொன்னீங்கன்னா வாங்க இருங்க. அன்னைக்கு ஆட்சி யாருடைய ஆட்சி இருந்தது? நீங்க எமர்ஜென்சி வருது, முன்னாடி யாருடைய ஆட்சி? அந்த எமர்ஜென்சி முடிஞ்சோன்னா யாரு கூட கூட்டணி, யாரு கூட கூட்டணி? நான் சொன்ன கருத்துல என்ன பிள்ளை, அதை சொல்லுங்க, கருத்து பிள்ளை சொல்லுங்க. இருக்காதாவது கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றும் போது தமிழ்நாட்டில் கவர்னர் ஆட்சி அமல் இருந்தது, இது வரலாறு. சரி, அவ்வளவுதான். அந்த தொடர்ச்சியா பேசுங்க, நீங்க திமுக மேல வைக்கிற குற்றச்சாட்டுக்குள்ள நான் குறுக்கிட விரும்பல. வரலாற்றை சரியா சொல்லிட்டு போங்கன்னு சொல்றேன், வரலாற்றை சரியாகத்தான் நான் பதிவு பண்றேன், மீண்டும் சொல்றேன், வரலாற்றை சரியாகத்தான் பதிவு பண்றேன். எமர்ஜென்சி வர்ற வரைக்கும் இவர்களுடைய ஆட்சி தான், எமர்ஜென்சி முடிஞ்ச பிறகும் இவர்களுடைய கூட்டணி தான், அதன் பிறகும் 18 ஆண்டுகள் மத்திய அரசிலே கூட்டணி. அந்த காலகட்டத்திலும் இவர்கள் அதை பற்றி பேசவில்லை, கொடுத்தது வந்தான். கச்சத்தீவை கொடுக்கும் போதும் இவர்கள் தான் இருந்தது. தஞ்சாவூரில் கொண்டு போய் மீத்தேன் எடுக்கிற திட்டம் கையெழுத்து போட்டது இவர்கள் தான். நீட் வருகிற போது மத்திய ஆட்சியை நடத்தி கொண்டிருந்ததே இவர்கள் தான். ஈழ இனப்படுகொலை நடந்தபோது இவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். அதன் பிறகுதான் சோனியா காந்தியினுடைய அவர்களோடு போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இவங்க இந்த வேலை பண்ணிட்டு வந்தாங்க. அன்றைக்கெல்லாம் பாதிக்கப்படாத மாநில உரிமை, இவர்கள் அமைச்சர் ஊழலில் கைது செய்யப்பட்டால் பாதிக்கப்பட்டுருமா? இதையெல்லாம் மீட்டது அதிமுக. கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்கிற தீர்மானம் அதிமுக போட்டது. நீங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தஞ்சையை அறிவித்தது அதிமுக செய்த சாதனை. நீட் தேர்வில் பாதிக்கப்படுகிற குழந்தைகளுக்கு 7.5 விழுக்காடு கொண்டு வந்தது, இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டது அதிமுக. ஈழ இனப்படுகொலைக்கு இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று அங்கே பொதுவாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற தீர்மானம் போட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ மாநில உரிமைகளை மீட்பதற்கு நின்ற கட்சி எது? இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து எனக்கு ஒரு 3 கேள்வி இருக்குது. கச்சத்தீவு
கச்சத்தீவை இந்திய அரசு இலங்கைக்கு கொடுத்தப்போ தமிழ்நாட்டில் ஒரு அனைத்துக் கட்சி கூட்டம் நடந்தது. அதில் அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்தது? ஒன்று, ஈழத்தில் இறுதிப் போர்க்களம் நடந்துகிட்டு இருந்தப்போ 2009 காலகட்டத்தில் ஜெயலலிதாவினுடைய நிலைப்பாடு என்ன? ரெண்டு, தமிழ்நாட்டில் யாருடைய ஆட்சியில் முத முதல்ல நீட் தேர்வு நடந்தது? ரைட், இந்த மூணு கேள்விக்கு நான் விட சொல்கிறேன். ஒன்று, கச்சத்தீவு பிரச்சனை. கச்சத்தீவு கொடுக்கும்போது கருணாநிதி ஆட்சியில் இருந்தது, அன்றைக்கு கூட்டங்கள் நடக்கிறது, அனைத்து கட்சி கூட்டங்கள், அதிமுக நிலைப்பாடு இருங்க, அதான் கேள்வி நான் வரேன். அதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த காலகட்டத்திலும் கச்சத்தீவு எடுத்து கொடுத்து ஆதரிக்கலை, சரிதானுங்களா? அன்றைக்கு இந்த நிலையை எடுக்கும்போது கருணாநிதி முதலமைச்சர். நான் மீண்டும் ஒருபடி உங்களுக்கு மேலே போய் சொல்கிறேன், அதன் பிறகான காலகட்டத்திலும் மத்திய அரசிலே பங்கெடுத்திருக்கிற சூழல் அதிமுகவுக்கு வாய்க்கலை, புரியுதானுங்களா? வாட்சிருந்து ரொம்ப குறுகிய பீரியடுங்க, சும்மா நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க, எனக்கும் தெரியும் தான், நான் அதை படிக்கிறேன். ரொம்ப குறுகிய பீரியடு, 18 வருஷம் இருந்தது திமுக, சரிதானே? அதனால் தான் இந்த கேள்வி அவர்கள் மீது வைக்கப்படுது. ஒன்று, நான் கேட்ட கேள்வி நீங்கள் பதில் சொல்லலை. என்ன கேள்வி? கச்சத்தீவு தொடர்பான அனைத்து கட்சி ஒரு நாளும் அதிமுக எடுத்த நிலைப்பா ஆதரிக்கல, கச்சத்தீவை கொடுப்பதே அதிமுக தீர்மானத்துல அதிமுக கையெழுத்து போடல, ஆதரிக்கல, நாங்க எதிர்த்த தீர்மானத்துல அதிமுக கையெழுத்து போடல, கச்சத்தீவை கொடுத்தது ஆதரிச்சத்தீவை கொடுத்தது. கேள்வி என்ன? கேள்வி என்ன? தீர்மானத்தின் மீது நிலைப்பாடு கட்சி கூட்டத்துல அதிமுக என்ன ஆதரிக்கல? ஆதரிக்கல, கையெழுத்து போடாமையே வெளிநடப்பு பண்ணாங்க, தீர்மானத்தை ஆதரிச்சுமாங்க. தீர்மானத்தை ஆதரிக்கிறதுக்கும் ஸ்டேட் பதில் தீர்மானம் இருங்க சார், இருங்க சார். தீர்மானத்தை நீ ஆதரிக்கல, எதிர்த்து போ, மத்திய அரசு எதிர்த்து தீர்மானத்தை அதிமுக கச்சத்தீவை கொடுக்கிற தீர்மானத்தை ஆதரிக்கல நாங்க, புரியுதானா? கச்சத்தீவை கொடுக்கிற முடிவை அதிமுக ஒரு நாளும் ஆதரிக்கல, எதிர்க்கவும் இல்லை, இதைத்தான் எதிர்க்கவும் இல்லை, கொடுத்தப்போ ஆதரிக்கவில்லை, எதிர்க்க வேண்டியது ஆளுங்கட்சி, புரியுதானா? எதிர்த்திருக்க வேண்டியது ஆளுங்கட்சி. அவங்க எதிர்த்து தீர்மானம் போட்டாங்க, என்ன தீர்மானம் போட்டாங்க, எங்க தீர்மானம்? அனைத்து கட்சி கூட்டம் தீர்மானம் போட்டாங்க, அனைத்து கட்சி கூட்டமே இல்லது, அது கருணாநிதியின் கூட்டணி கட்சி கூட்டம், புரியுதானுங்களா? இந்திரா காங்கிரஸ் இருந்தாங்க சார் உள்ள, அது எப்படி சார் கூட்டணி கட்சி? கூட்டணியில தாங்க இருக்கிறாங்க இவங்க, இவங்க ரெண்டு பேரும் இவங்க கூட்டணி கட்சிகள் போட்டதான் அந்த தீர்மானம், புரியுதானுங்களா? அது அதிமுக அவங்க கூட போய் உட்கார வேண்டிய தேவையில்ல, போச்சு. அரங்கநாயகம் போனார், கையெழுத்து போடாம வெளியே வந்துட்டார், ஆதரிக்கல. ஆமா, தேவையில்லை, ஏன் ஆதரிக்கணும்? இவன் போடுற தீர்மானத்தை என்னைக்கு உறுதியா இருந்திருக்க? தீர்மானம் போட்டவர்கள் ஏன் 18 வருஷம் மீட்கிற குரல் கொடுக்கல? அதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க ஏன் குரல் கொடுக்கல? இப்ப எவ்வளவு நீங்க நேக்கா வந்து அதிமுக ஏதோ ஆதரிச்ச மாதிரி நினைக்காதீங்க, அதிமுக ஒரு நாள் ஆதரிக்கல, தொடக்கத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எதிர்க்கிறோம். எதிர்க்கொண்ட திமுக கை குடிச்சுட்டு எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, புரியுதானுங்களா? ஏன்னா திமுக எப்படியும் காலம் வரும், 18 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க மத்திய அரசுல, அன்னைக்கு இங்க நீங்க போட்ட தீர்மானத்தை நீங்களே பேசியிருக்கலாமே, ஏன் பேசல? அது ஒரு பொய் வேலைங்கிறது தெரியுதா? ரைட், ஒன்று, இது இந்த துரோகத்தை ஏற்றுக்கிறீங்களா? இப்போ நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ரெண்டாவது கேள்வி இல்லை, நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? மக்கள் முடிவு பண்ணுவாங்க, ரெண்டாவது கேள்வி. அது எப்படி மக்கள்? நீங்கள் உங்கள் கேள்வி, நீங்கள் கேள்விக்கு. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டீங்க? ஈழ இனப்படுகொலை, ஈழ இனப்படுகொலையில் இறுதி போர்க்காலத்தில் ஜெயலலிதாவுடைய நிலைப்பாடு என்ன? இறுதி போர் நடக்கிற போது 2009 நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கையிலே நடக்கிற இனப்படுகொலைக்கு எதிராக நாங்கள் நிற்போம் என்று அம்மா பேசியதற்காக அன்றைக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவருடைய ஒப்புதலோடு நடேசன், விடுதலை புலிகளினுடைய அரசியல் பிரிவு பொறுப்பாளராக இருந்த நடேசன் அவர்கள் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து எழுதிய கடிதம் இன்றைக்கு இருக்கிறது, நான் உங்களுக்கு காட்டுவா? அந்த இதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன பேசினாங்க? போர் நடந்தால் நீங்கள் இப்போ என்ன கேட்டீங்க? போர் நடக்கும்போது நீங்கள் உங்களுக்கு அதிகமாக தெரியுமா, விடுதலை புலிகளுக்கு அதிகமாக தெரியுமா, என்ன பிரச்சனை? இல்லை, உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியும், நல்லா தெரிஞ்சு உங்ககிட்ட கேட்டேன், அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். எழுதிய கடிதம் இருக்கிறது, சரிதானே? அதுக்கு மேலே பேசுறதுக்கு அதில் என்ன இருக்கு? அப்போ ஆதரவு நிலை எடுக்கப்பட்டது. இன்னொன்று உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இலங்கையில் ஈழ போராட்டம் தொடங்கிய காலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் MGR காலத்திலே மிக அதிகமாக ஆதரித்ததும் உண்டு, அம்மா அவர்கள் காலத்தில் எதிர்த்ததும் உண்டு, அதை நான் மறுக்கல, புரியுதானுங்களா? ஆதரித்த போதும் நேர்மையாக அதிமுக ஆதரித்தது, எதிர்த்த போதும் சொல்லியே எதிர்த்தது, நாங்கள் ஏற்கவில்லை என்று சொல்லியே எதிர்த்தது, சரிதானா? ஒரு நாளும் துரோகம் பண்ணல, ஆதரிக்கிற மாதிரி ஆதரித்து துரோகம் பண்ண சரித்திரம் அதிமுகவுக்கு இல்லை. அதிலும் அந்த இனப்படுகொலை தொடங்கிய பிறகு மக்கள் அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள் என்பது உளவுத்துறையின் மூலமாக அரசுகளுக்கு தான் கிடைக்கும். முதல்ல அன்னைக்கு சோசியல் மீடியா கிடையாது, நான் அந்த பீரியடில் இருந்தவன் காட்டி மறுபடியும் சொல்கிறேன், சோசியல் மீடியா கிடையாது, எந்த அரசியல் தலைவருக்கும் இந்த செய்திகள் வந்து சேராது. உண்மையில் அந்த போராட்டத்தை தொடங்கியதே தோழர் தா பாண்டியன் தான், முதல் போராட்டம் அவர் தொடங்கியது தான், சரிதானுங்களா? அப்போ அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள் உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் கிடைத்த பிறகும் துரோகம் செய்தது கருணாநிதியும் காங்கிரஸும் தான், புரியுதானுங்களா? அப்போ அந்த செய்திகள் கிடைக்க தொடங்கின பிறகு நான் இன்னும் நீங்கள் சொல்ல போனால் தோழர் தாப்பாண்டியன் அவர்களுடைய பேட்டி இருக்கிறது, எடுத்து பாருங்கள். அவர் போய் அம்மா அவர்களை சந்திக்கிறார், அதன் பிறகு இந்த செய்திகள் பேசப்படுகிற பிறகு அவங்க நிலைப்பாட்டை அவங்க மாற்றுறாங்க. ஏன் மாற்றுறாங்க? ஒருத்தன் வலிமையாக இருக்கும்போது அவனை எதிர்த்தோம், அவர்கள் வலிமை குறைந்து கொண்டிருக்கிறது, மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்கிற போது அண்ணா திராவிடம் நேற்றுக்கிழமை நிலைப்பாட்டை மாற்றியது, அந்த மக்களுக்காக பேசியது. அதனாலே தான் ஆட்சிக்கு வந்த பிறகு 2011 முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஈழ ஆதரவு தீர்மானங்களை கொண்டு வந்து எனக்கு அதில் எந்த மாற்றம் தானுங்களா? அப்போ ரெண்டாவது கேள்வி முடிஞ்சு, மூணாவது என்ன பிரச்சனை?
தமிழ்நாட்டில் நீட் தேர்வு யார் ஆட்சி காலத்தில் முதல்ல யார் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது? சரி, முதல்ல நடந்தது எடப்பாடியார் ஆட்சி காலம்னா, எடப்பாடியார் கையெழுத்து போட்டு கொடுத்தாரா வரட்டுன்னு? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாக நீட் உள்ளே வந்தது. நீட் தேர்வை கொண்டு வருகிற போது கையெழுத்து போட்டது திமுக தான், ஆட்சி இருந்துச்சு. அப்போ என்ன ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, விலக்கு கேட்கிற தமிழ்நாட்டிற்கு விலக்கு கொடுப்பது என்று முடிவெடுத்தாங்க. விலக்கு கேட்கிற மாநிலங்களுக்கு, அதுதான் அதில் தமிழ்நாடு ஒன்று, விலக்கு கொடுப்பதுன்னு முடிவெடுத்தாங்க. நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டை கடுமையாக எதிர்த்தது, சரிதானுங்களா? இந்த நீட் தேர்வு முறை என்பதையே நாங்கள் ஏற்கலை. இது விலக்கு கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏற்கலை. இவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 2016 தேர்தல் பிரச்சாரத்திலையும் தெளிவாக நாங்கள் சொன்னோம், அனுமதிக்க மாட்டோம். அதன் பிறகு இது வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, ஒரு சில தேர்வு வந்துருச்சு, நீட்டுங்கிற தேர்வு கொண்டு வந்தாச்சு, ஒரு சில மாநிலங்களுக்கு விலக்கு என்பது அரசமைப்புக்கு எதிரானது, நாங்கள் அதை பண்ண முடியாது, எல்லா மாநிலங்களும் தான் பண்ண முடியும் ஒரே மாதிரி தான் சொல்லி நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக நீட் தேர்வு வருது. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த தீர்வு இப்படி வரும்போது இந்த தேர்வை, நீதிமன்ற உத்தரவை யாரும் தடுக்க முடியாதுங்க, எந்த முதலமைச்சரும் தடுக்க முடியாது. தேர்வு நடக்கிறது, அதே காலகட்டத்தில் உடனடியாக அதிமுக உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு தொடுக்கிறது. அதில் தான் நாங்கள் சொல்கிறோம், இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல், இது வந்து அரசமைப்புக்கு எதிரானதாக இருக்கிறது, என்னுடைய கல்லூரியிலே என்னுடைய பிள்ளைகளுக்கான முக்கியத்துவம் என்று கேட்கணும். இது நடந்து முடிந்த பிறகு ஒரு கட்டத்தில் வந்து இதை நிறுத்த முடியாது, தேர்வை நிறுத்த முடியாது என்கிற நிலை வரும்போது தான் ஒரு கமிஷன் போட்டு இதனால் அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்கள் யார் என்பதை பார்க்குறோம். 7.5 விழுக்காடு உள்ளி இடஒதுக்கீடு கொண்டு வரும். இதில் அதிமுகவின் தவறு என்ன எனக்கு சொல்லுங்கள்? எடப்பாடியார் இதை வந்து மீண்டும் மீண்டும் இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்களே, இந்த உதயநிதி வந்து அவ்வளோ தரங்கட்ட வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி பேசினாரே, ஒரே ஒருத்தர் பதில் சொல்லுங்களே, அதிமுகவினுடைய பிழை இதில் என்ன? கொண்டு வந்தது நீங்கள், உத்தரவு போட்டது உச்சநீதிமன்றம், நின்னது மத்திய அரசு, அதிலிருந்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றணும் தான் நாங்கள் பண்ண குற்றமா? அப்போ நாங்கள் பேசலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன வேணால் பேசி நம்ப வச்சுருவீங்களாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. எனவே அனைவன் உங்கள் மூணு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டீங்க, ஆளுநர் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே இருக்கிற ஊழல் வழக்குகளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆளுநர் பேசுகிறது வந்து அதிமுக பெரிய அளவில் கணக்கில் எடுத்துக்காமல் இருக்கிறதும், இல்லை ஆளுநருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்குமே வந்து அதுதான் காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு உங்கள் மேலே முன்வைக்கப்படுது. ஏங்க நாங்கள் அப்படி நினைக்கணும்? இப்போ ஆளுநர் வந்து என்ன எங்களுக்கு என்ன ஃபேவராக பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியல. இல்லை, கடைசி ஒரு வாரமாக ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கேன், எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், ரமணா இவங்க மேலே இருக்கிற அந்த வழக்குகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான இசைவாணையை தராமல் இருக்கார் அப்படின்னு. தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநருக்கு வந்து ஒரு கடித போக்குவரத்தே நடந்து இல்லை, அது இப்போ எங்களுக்குமே ஆளுநர் மேலே அதில் ஒரு வருத்தம் இருக்குது. இப்போ நாங்களுமே இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு சரியில்லை கொண்டு போய் மனு கொடுத்துருக்குறோம், அதன் மேலும் இன்னும் போதிய நடவடிக்கை இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் ஆளுநர் எங்களுக்கு எதிராக இருக்கிறார் என்கிற முடிவுக்கு நாங்கள் வர முடியும். புரியுதுன்னுங்களா? இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆளுநர் மாளிகையினுடைய ஒரு செய்தி குறிப்பு வந்திருக்கிறது, மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நம்ம நம்புறேன். அதில் என்ன சொல்கிறாங்க கவனிச்சிங்களா? நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த அமைச்சர்கள் மீது, இப்போ மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ரமணா மற்றும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர், அவங்க ரெண்டு பேர்த்துக்குமான விசாரணை வந்து சிபிஐ விசாரணையில் இருக்கிறது என்பதை சொல்கிறார்கள். எம்ஆர் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், அவர் குறித்து எந்த விதமான கோரிக்கையும் தமிழக அரசு என்னிடம் வைக்கவில்லை என்று அவருடைய செய்தி குறிப்பு சொல்கிறது. இன்னொரு செய்தியும் சொல்லியிருந்தார், ஏதோ புது டேட்டாவை கொடுங்கன்னு கேட்டிருந்தார், அதுவும் கொடுக்கப்படாமல் இருக்குன்னு சொல்கிறார். இது இவங்க ரெண்டு பேரும் நடக்கிற பிரச்சனை. நான் அதுக்கு அடுத்து தமிழ்நாடு அரசு ஒரு ஜிஓ இது பண்ணியிருந்தாங்க, ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று பண்ணாங்க, அதை நீங்கள் பார்க்கலையா? நான் பார்த்தேன். அதில் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் தொடர்பான ஆவணங்கள் வந்து இந்த தேதியில் இந்த ஃபைல் நம்பரில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு, உள்ள கண்டென்ட்டில் அது இல்லைன்னு அவர் சொல்கிறார். கோரிக்கை வந்து அவர் மீது நடவடிக்கை தேவை என்கிற கோரிக்கை இல்லைங்கிறது ஆளுநர் மாளிகை குறிப்பு சொல்லுது. அதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்களே இவங்க? இல்லை, ஆளுநர் மாளிகை குறிப்பு அப்படிலாம் சொல்கிறேன், எம்ஆர் விஜயபாஸ்கர் தொடர்பான எந்த ஆவணமும் எனக்கு வரலன்னு சொன்னார். எந்த கோரிக்கையும் வரலன்னு சொல்கிறாருங்க. கோரிக்கைங்கிற வார்த்தை தான் அதில் முக்கியமான வார்த்தையே. அவர் மேலே வழக்கு தொடுவதற்கு நீங்கள் கோரிக்கையே வைக்கலேங்கிறார் ஆளுநர். இப்போ இவங்க கொடுத்துருக்கிறதுல நாங்கள் கொடுத்துருக்க அக்னாலஜ்மெண்ட் வாங்கியிருக்கோங்கிறாங்க என்றால் ஆளுநர் பொய் சொல்கிறாருன்னு சொல்லுங்க. ஆமாம், ஆளுநர் பொய் சொல்கிறாருன்னா சொல்லிட்டு போங்க, அது உங்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனை, அது எங்களையே போய் இழுக்கிறீங்க. இப்போ புரியுது தானே? இப்போ இதில் எங்களுக்கு என்ன தொடர்புக்குது? அதிமுக என்ன தொடர்புக்குது? ஆளுநர் கொடுத்த அக்னாலஜ்மெண்ட்டில் வந்த கடிதத்தை காட்டினா வேலை முடிஞ்சு போகுது. அவர் ஆளுநர் மாளிகை கேளுங்க, ஒரு தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் போடுங்க, வந்திருக்கா இல்லையான்னு பாருங்க, இல்லைன்னா புது கோரிக்கை தான் ஒன்று கொடுங்களேன். இப்போ என்ன, அது என்ன பெரிய விஷயம்? அதிமுக எந்த தொடர்பும் இல்லை. என்ன தொடர்புக்கு நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை, அதிமுகவை ஆளுநர் காப்பாற்றுறாரு, ஆளுநர் அதிமுக எதுக்கு காப்பாற்றணும்னு கேட்குறேன். இப்போ ஆளுநர் எங்களை காப்பாற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது சொல்லுங்க சார். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினப்போ அவ்வளவு நாளும் இருந்த ஒரு பிரச்சனை அன்னைக்கு தான் புதுசாக உருவான மாதிரி நீங்கள் வந்து ஒரு அமளி பண்ணி அவையை விட்டு வெளியே வந்திருந்தீங்க. ஆர்பி உதயகுமாரை துணைத் தலைவர் ஆக்கணும், அதுக்கு முந்தின நாளும் அந்த பிரச்சனையை கிளப்பலை, அடுத்த நாளும் கிளப்பலை. இப்போ நீங்கள் ஆளுநருக்கு ஆதரவாக தானே இருக்கீங்க. ஆர்பி உதயகுமார் அண்ணன் வந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி, அவருக்கான இடத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போராட்டத்தை தொடங்கிய அன்றைக்கு எந்த கூட்டமும் நடக்கலை.
ஆளுநர் கூட்டம்ல ஒன்றும் நடக்கலை, சரிதானுங்களா? எனக்கு அந்த நாள் நினைவு இருக்கிறது நல்லாவே. அந்த அன்னைக்கு நாங்கள் இது ஜனநாயகபூர்வமான கோரிக்கையை வச்சோம். ஜனநாயகத்துக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை, அதை அவங்க கண்டுக்கவே இல்லை. அந்த போராட்டம் எங்களுக்கு தொடர்ந்து கொண்டு இருந்தது. நீங்கள் அன்றைக்கு நடந்தது வந்து தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற மரபிற்கு எதிரானது, புரியுதானுங்களா? அதை வந்து நாங்கள் கண்டிக்கத்தான் செய்வோம். எது அது? நாங்கள் வந்து என்ன இப்போ நாங்கள் உள்ள உட்காந்துருந்தா ஆளுநர் நீங்கள் என்ன ஜெயிலில் போட்டிருப்பீங்களா? எது மரபு இல்லை, நான் கேட்குறேன், எது மரபுக்கு எதிரானது? அன்னைக்கு இவங்க ஆளுநருக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் ஆளுநர் இருந்துச்சு, வெளிநடப்பு செஞ்சது. அன்னைக்கு சொல்லலாம், ஆளுநரை எதிர்த்து இவங்க ஒரு தீர்மானம் தனியாக நிறைவேற்றினாங்க. ஆன்லைன் ரம்மி பற்றி பேசினதுக்கு நான் நீங்கள் சொல்றது ஜனவரி 9, நான் சொன்னது அதுக்கப்புறம் நடந்ததை சொல்றேன். எப்போ சொல்றீங்க எனக்கு தெரியல. ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் வெளியேறினது வந்து நீங்கள் சொல்ற நினை நாள் எனக்கு நினைவில் இல்லை. நாங்கள் வெளியேறது உங்ககிட்ட கேட்குறேன், நாங்கள் வெளியேறது என்ன காரணம் அன்னைக்கு? ஆர்பி உதயகுமார் துணை போராட்டம் முன்னாடி தொடர்ந்துட்டு இருக்குதா இல்லையா? அதுக்கு முந்தின நாளும் நடக்கல, அதுக்கு அடுத்த நாளும் நடக்கல, அன்னைக்கு மட்டும் நடத்துனீங்க. அந்த அன்னைக்கு போராட்டம் தொடங்குச்சாங்க. ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு இந்த இருக்கை கொடுக்க வேண்டும் என்கிற போராட்டம் அந்த அன்றைக்கு தொடங்குச்சா? இல்ல, வெளியேறுவோம் தெரியுமில்ல. ஜனநாயகபூர்வமா நீங்க இருக்கை ஒதுக்கி இருக்கலாமே, ஒதுக்கி இருந்தா நாங்க உள்ள உட்கார வேண்டிய நிலைமை வந்திருக்குமே, வந்திருக்குமே. ஏன் செய்யல அன்னைக்கு? ஆளுநர் மீது உங்களுக்கு அவ்வளவு உண்மையிலேயே கோபம் இருந்தா எதிர்கட்சி உள்ள உட்கார வச்சிருக்கலாமே நீங்க. நாங்க தான் கோரிக்கை வெளிப்படையா சொல்றோமே. இது என்னங்க நாடகம் இது? நீங்கள் சும்மா ஆளுநர் வச்சுட்டு ஏதோ ஒரு விளையாட்டு கேம் காட்டிட்டு இருப்பீங்க, நாங்கள் உங்கள் பின்னாடி ஒடியாந்து விளையாடணுமா? நான் அதை தானே கேட்குறேன். சட்டை கிழிச்சிட்டு போய் ஆளுநர் அதிகார நாட்டில் ஆட்சியை கலையின்னு சொன்ன அன்னைக்கு உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு வந்து ஆளுநர் எதிர்க்கிறதுக்கு நாங்கள் தேவையா? அதிமுக போகணுமா? பிறகு உங்கள் பிறகு நாங்கள் வரணுமா? நீங்கள் என்றைக்கு ஆளுநருக்கு எதிராக இருந்துக்கிறீங்க? உங்களுக்கு இன்றைக்கும் இந்த ஆளுநர் வேண்டான்னு பேசிகிட்டு இருக்கிறீங்களே ஒழிய ஆளுநருங்கிற கோட்பாடு அளவுக்கெல்லாம் நீங்கள் எதிர்க்கிற ஆட்களே கிடையாது நீங்கள், புரியுதானுங்களா? அதனால் இவங்க நம்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, எங்களுக்கு இதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் சொல்லுவது, மாநில உரிமையை பாதுகாப்பதற்கு அரசிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை அரசு பயன்படுத்த வேண்டும். நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது பயன்படுத்தி இருக்கிறோம், எந்த இடத்தையும் விட்டு கொடுத்ததில்லை. இன்றைக்கும் எதிர்க்கட்சியாக ஒரு கான்ஸ்டியூஷன் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் செயல்படுகிறோம். இதுக்கிடையில் நீங்கள் உங்கள் அமைச்சர் மாட்டிட்டாருங்கிறத மக்கள் பேசக்கூடாது. உங்கள் நீங்கள் பண்ணிக்கிற 30,000 கோடி ரூபா அந்த ஊழலை பேசக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இங்கே பார் ஆளுநரை பார், இங்கே பார் குடியரசுத் தலைவரை பாருப்பீங்க. நான் அதை பார்த்துட்டு பின்னாடி சொன்னா எனக்கு அதுவாக வேலை, எனக்கு இங்கே வேலை இருக்கு, நான் இந்த வேலையை பார்க்குறேன். இல்லை, ஒரே ஒரு கேள்வி, ஆளுநர் அப்படிங்கிற கோட்பாட்டே வந்து அதிமுக எதிர்க்குதா? இல்லை, இல்லை. அதே மாதிரி வந்து என்டிஏ கூட்டத்துக்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. ஆனால் அப்படியான ஒரு அழைப்பானை வந்து தமிழ்நாட்டில் எந்த கட்சிகளுக்குமே வழங்கலை. ஜெயக்குமார் வந்து பொய் சொல்கிறார் அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி வந்து சொன்னார். உண்மையிலேயே உங்களுக்கு அந்த அழைப்பு வந்திருக்கா இல்லையா? அழைப்பு வந்திருக்கு, வந்துருங்கட்டிதான் சொல்கிறோம். அதிமுக வந்து கலந்துக்குதா அந்ததில்? ஆமாம், கலந்துப்போம். 2024 தேர்தலுக்கு வந்து அதிமுகவினுடைய வியூகம் என்னவாக இருக்கும்? பாஜக கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா? பாஜக கூட்டணி இப்பொழுது நீடித்து கொண்டு இருக்கிறது என்பதை எங்களுடைய பொதுச்செயலாளர் சொல்லிட்டார். அது அதை தாண்டி மேலதிக தகவல்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். தேர்தல் வரட்டும், அந்த காலங்கள் வரும்போது அதை பேசிப்போம், இப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார். ஏன்னா எங்கள் கூட்டணி வலிமையாக தொடங்கும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாங்கள் மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த நல்லெண்ணத்தை அடிப்படையில் தான் தேர்தலை சந்திக்க போகிறோம். எங்களுடைய களத்தை நாங்கள் வலிமையாக்கும். எனவே அதனுடைய பிரச்சாரங்கள் தொடங்கப்பட்டு விட்டது. அநேகமாக எங்கள் பொதுச்செயலாளர் தான் பிரச்சாரத்தை முதலிலே தொடங்கியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அம்மா அவர்கள் இருந்தால் எப்படி செய்யுமோ அப்படி தான் செய்ய தொடங்குறோம். பிரச்சாரமாக நாங்கள் எதை வைப்போம்? தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை முன்வைப்போம். தமிழ்நாடு அரசு இவங்க பொறுப்பேற்ற பிறகு 3 மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிற மின்கட்டணத்தை மக்கள் மன்றத்திலே நாங்கள் தோலுரிப்போம். சொத்து வரியை பற்றி பேசுவோம். கட்டுமான பொருட்களினுடைய விலை உயர்வு, பால் விலை உயர்வு, ஆம்னி பஸ் கட்டணங்கள் உயர்வு, மீண்டும் இன்றைக்கு தொடங்கப்படுகிற அதிகப்படுத்த காத்திருக்கிற மின்கட்டண உயர்வு, இதையெல்லாம் முன்வைப்போம். அதே போல இந்த மதுக்கடை கள்ளச்சாராய மரணங்களில் 25 பேர் கொலைக்கு காரணமாக இருந்த அரசினுடைய முகத்திரையை கிழிப்போம். இந்த செய்திகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் பேசுவோம். இந்த பார் ஆளுநரை போய் சந்திச்சு நாங்கள் மனு கொடுத்ததுக்கு எல்லாம் சங்கடப்படுறாங்க பாருங்க. அந்த அன்னைக்கு செய்தியாளர்கள் சந்தித்த போது எங்களுடைய பொதுச்செயலாளர் சொன்னார், சென்னையிலே மட்டும் 891 பார்கள் அனுமதியின்றி இயங்குகிறது என்று சொன்னார். அந்த உடனே இவங்க எல்லாம் என்னென்ன சத்தம் போட்டாங்கன்னா அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, அது எங்கே இருக்குது பிடிச்சிதுன்னு பேசினாங்க. அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் 72 பாருக்கு சீல் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் பார்களுக்கு சீல் வச்சுட்டு வராங்க என்றால் அந்த பார்கள் எல்லாம் 2 ஆண்டுகள் இயங்கியது உண்மை. அதில் வந்து ஊழல் பணம் இவர்களுக்கு போய் சேர்ந்தது உண்மை. அப்போ இது வந்து வெளிப்படையாக நிரூபிக்கப்பட்டிருக்கிற ஊழல். அப்போ இந்த ஊழலை நாங்கள் எடுத்து பேசுவோம். ஊழல் செய்த குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கிற செந்தில் பாலாஜியை இன்னும் அமைச்சராக இவர்கள் வைத்து கொண்டிருக்கிற இந்தியாவில் எங்குமே நடைபெறாத இந்த மரபு மீறிய செயல், இதை மக்களிடம் நாங்கள் தோலுரிப்போம், சரிதானுங்களா? இதை நாங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற பிரச்சார உத்தியாக கையிலே வைத்திருக்கிறோம், இதை செய்வோம். தண்டிக்கப்பட்ட நிலையிலே வந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த கட்சியிலேருந்து நீங்கள் மரபு மீறிய செயல்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ தவறான ஒரு சொல்லை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு பாருங்கள். ஒரு ஊடகவியலாளருக்கு இது முதல்ல இது ஒரு தர்மமாக, இது அறமானு பாருங்கள். தண்டிக்கப்பட்டவர் முதலமைச்சர் ஆக முடியுமா? ஆனாங்களே ஜெயலலிதா 2001 இந்திய சட்டப்படி ஆக முடியுமா? உச்சநீதிமன்றம் அதை ஸ்கிராப் பண்ணிச்சு. அப்புறம் நீங்கள் தண்டிக்கப்பட்டாங்கிறீங்க? அவருடைய பதவியை இப்போ ஸ்கிராப் பண்ணிச்சு சார்.
பதவி ஏற்றது அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லிச்சு. நாங்கள் வெளியே வந்தோம், எங்களுக்கு தீர்ப்பு வந்தபோது வெளியே வந்தாங்க. மீண்டும் அந்த தீர்ப்பை அதே நீதிமன்றத்திலே போய் சந்தித்து விட்டு வந்து தேர்தலை சந்தித்து முதலமைச்சரா நாங்க. என்ன உங்கள் பிரச்சனை இதில்? அவங்க தேர்தலை சந்திக்கும் போது தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக இருந்தார், தேர்தலில் போட்டியிட முடியல, முதலமைச்சரானது பதவியேற்றதை அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. அரசியல் சாசன அமர்வு எல்லாரும் மரபுகளை தாண்டி சில வேலைகளை செஞ்சுருக்காங்கன்னு சுட்டி காட்டுறது இங்கே நோக்கம் இல்லை. மரபுகளை தாண்டி செய்யறதுங்கிறது அங்கங்க எல்லாரும் செய்வாங்க, அது சட்ட விரோதமா மட்டும் சட்டத்துக்கு உட்பட்டு மரபுகளுக்குள்ளே நிறைய பேர் செய்வாங்க, புரியுதுனா? நான் கேட்பது, ஒரு மோசடி பிரச்சனையில மரபு இல்லை, ஒரு அமைச்சரை இப்படி வைத்திருப்பது மரபு இல்லை என்று நான் சொல்லுகிற போது, நீங்கள் அங்கே நீங்கள் மரபுடைக்கலையா, இங்கே மரபுடைக்கலையா என்று பேசுவது நியாயம் இல்லை. சேகுவாரா கூட மரபுடைப்புவாதி தான், அதனால் அவர் மரபுடைத்ததும் செந்தில் பாலாஜி மரபுடைத்ததும் ஒன்றுதான் என்று பேசுவீர்களா? அவர் மட்டும் மரபுடைக்கலையான்னு கேட்பீங்களா? என்ன நீங்கள் பேசுறது நேர்மை இல்லை இல்லை, இது மரபான்னு கேட்குறேன், இல்லைன்னு சொல்லுங்களேன். அதில் என்ன அதுக்கே இவ்வளோ சுத்தம் வேண்டியிருக்கு? அதான் சார் நானும் சொல்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். கேள்வி பிரச்சனையே தப்பு பண்ணியிருக்கீங்க, நான் சொல்லிடுறேன். அது நீங்கள் எங்களை அது கேட்கணும், அந்த வழக்கை சுட்டிக்காட்டி இருங்க. நீங்க திமுக இருங்க, ஒரு விஷயம் நான் சொல்றேன். இல்ல, நீங்க ஒரு விஷயம் திருப்பி திருப்பி இது பண்ணிட்டே இருக்கீங்க. திமுக சப்போர்ட் பண்ணானே கல்யாணசுந்தரம் அவர்கள் இப்ப பேசுறதை விட ரொம்ப அதிகமா திமுக பிரதிநிதிக்கு இந்த கேள்வி நான் கேட்டேன். இல்ல, தப்பு இல்ல. நீங்க வந்து ஒரு மனிதனை நான் குறை சொல்லலை, சரியா? நீங்க வந்து திமுக கட்சியில மெம்பர் நான் சொல்லலை, அப்படி நான் பேச வரல. ஒரு மனிதன் அந்த சூழல்ல அவன் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை இந்த அமைப்புக்கு ஆதரவாக போகுதுன்னு தான் சொல்றேன், சரிதானா? இந்த அரங்கத்துக்குள்ள உட்காந்துருக்கிற உங்களை தான் சொல்றேன். நீங்க முன்னாடி கேட்டிருக்கலாம், நாளைக்கு கேட்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு கட்சிகளும் மரபை மீறி இருக்கீங்க. மரபை மீறது நீங்களே சொன்னீங்களே, சேகு வரவே மரபை உடைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு மரபை மீறுறது தான் அரசியல்வாதிகள். அப்படி பார்த்தா எல்லாரும் மரபு மீறி இருக்கும், சரிதானுங்களா? இன்னைக்கு இந்த அரங்கத்துக்கு நம்ம வந்ததும் கூட ஒரு மரபுடைப்பு தான், முன்னாடி வந்திருக்க மாட்டேன், இது மரபு மீறல் தான், புரியுதானா? அது இல்லை, அது ஒப்பிட தேவையில்லைன்னு சொல்றேன். கேள்விக்கு நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்றேன். இது வந்து ஜனநாயக விரோதம் நான் சொல்றேன். அதில் ஆமாம் இல்லைங்கிறதா தான் உங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் சுற்றி இருக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். மரபு இல்லைங்கிறது தானே, மரபு இல்லை, அதனால் அதை வந்து இதை நாங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரிய தேவை எங்களுக்கு இருக்கிறது, புரியுதானா? இது ஒரு தவறான முன் உதாரணம் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது, நாங்கள் சொல்லுவோம், அவ்வளோதான். அதில் ஒன்று வேற ஒன்று, இதுதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. உங்களுடைய நினைவுக்கும் கருத்து போயிருக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி. மறுமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.